सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके चरञ्जे त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते रमपार्वतीपतये हर हर महादेव திருநாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு அணிதினமும் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆன்மீக தகவல் பஞ்சாங்க குறிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். 13/6/2018 விளம்பி வருடம் வைகாசி மாதம் 30ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி. மாலை 5:18 வரை பின்பு மிருகசீரிஷம். இன்றைய திதி அமாவாசை. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் அனுஷம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்னைக்கு அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு கார்த்தால் எல்லாரும் தர்ப்பணங்கள் கொடுக்கறது வழக்கம். அதே மாதிரி பார்த்தோன்னா பெரியவங்களை நினச்சி வீட்டில் காகத்துக்கு சாகம் வச்சு அதுக்கப்புறம் ஒரு பொழுது இருக்கிறவா இருந்துருப்பா. அதே மாதிரி அமாவாசைக்கு அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு கோயிலில் போய் தீபத்தை ஏற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றவா இருந்துருப்பாங்க. அமாவாசை அன்னைக்கு பெரியவங்களுக்கு உண்டான நாளாக நினைத்து அனுஷ்டிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். நம்மளுடைய குழந்தைகள் எது வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய சங்கத்தினர் சிறப்பாக இருப்பதற்கு பெரியவர்கள் வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கும்னு சொல்லி. அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் நன்மையான நாள். இன்றைய தினத்தில் பணவரவுகள் கூடி வரும். வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் உண்டு. எதிர்பார்த்த பணவரவுகள் உண்டு. 4ஆம் இடத்தில் சுக்கிரன், சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய நாள், நன்மையான நாள். ரொம்ப நாளாக பண வரவு இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு பண வரவுகள் கூடி வரும். சொந்த வீடு வாங்கணும்னு நினச்சிருக்கோம், சொந்த வீடு வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் கூடி வரும். குடும்பத்தில் அன்னோன்யம் மேன்மை பெருகும். தூரப் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் விசேஷ பலன்களை கொடுக்கும். வேலை வாய்ப்புகள் கூடி வரும். தொழில் முறைகளில் முன்னேற்றங்கள், பெண்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திக நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதம், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 1-2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பல விஷயங்களை அமைதியாக இருந்து காரியத்தை சாதிப்பில். சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கங்காட்டி பல யோசனைகள் மனசில் இருக்கும். இரட்டு விதமான சிந்தனைகள் இருக்கும். இது சரியா தவறாங்கிற சிந்தனைகள் மனசில் தோணி தோணி மாறிய 3ஆம் இடத்தில் இருக்கங்காட்டி பலவிதமான சிந்தனைகள் இருக்கும். சிறு பிரயாணம், தூரப் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், சகோதர சகோதரர்களை பற்றி, அவா குடும்பத்தை பற்றி, திருமணத்தை பற்றி, தொழிலை பற்றி, வேலையை பற்றி, குடும்பத்தை பற்றி பல சிந்தனைகள் மனசில் தோணின்னு இருக்கும். ரிஷபராசி என்பர்கள் எதையும் சாதுரியமாக புத்திசாலிமா ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் கூடி வரும். திருமண காரியங்கள் அனுகூல்யமாக நடக்கும். சுக்கர பகவான் உங்கள் ராசியிலேருந்து 3ஆம் இடத்தில் இருக்கங்காட்டி பேச்சு நல்ல பலன்களை தரும். சில பேர்கிட்ட யதார்த்தமாக பணம் கொடுத்தது திரும்பி வராமல் இருந்துன்னு இருக்கும். தெய்வீக வழிபாடு பண்ணும்போது நிச்சயம் பண வரவுகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும். அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்கள் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதம், திருவாரூர் நட்சத்திரத்தில் 4 பாதம், புனர்பூச நட்சத்திரத்தில் 1-3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய செலவுகள் உண்டு. 12ஆம் இடத்தில் சந்திரன், 2ஆம் இடத்தில் சுக்கரன் இருக்கார். ரெண்டுமே பரிவர்த்தனையாக இருக்கு, சந்திரனும் சுக்கரனும். ஆக செலவுகள் இருந்துட்டு இருக்கும். வரவுக்கு மீறின செலவுகள் சில நேரம் இருக்கும். வளவும் செலவும் சரிசமமாக இருந்துட்டு இருக்கும். சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. குழந்தைகளுக்காக ஏதேனும் வாங்கி கொடுக்கறது, குடும்பத்துக்காக ஏதேனும் வாங்கி கொடுக்கறது, தாய் தந்தையருக்கு தேவையான விஷயங்கள், இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கிறது, அதே சமயத்தில் ஸ்கூலுக்காக ஃபீஸ் கட்டுறது மாதிரி சுப செலவுகளாக பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கூடி வரும். எண்ணிய காரியங்கள் வெற்றி உண்டு. பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக சேர்றதுக்குண்டான யோகங்கள் உண்டு. சில நேரங்கள் வழக்குகள் இருந்தால் வழக்குகள்லாம் வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். எதிர்பாராத பண வரவுகள் உண்டு. கவலை வேண்டாம், நீங்கள் செலவுகள் செய்தாலும் பண வரவுகள் உண்டு. மிதுனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும். அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே
ஆயில்ய நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாதமும், பூச நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும் கொண்ட உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் ஜெயமுண்டு. ஆதாயத்துடன் ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுவேன். பிரயோஜனம் இருந்தால் பேச இல்லைன்னா பேசுறது கிடையாது. படிப்பு மேன் படிப்பு நம்ம படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற அளவுக்கு வெற்றிகள் உண்டு. பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சாதகமான நிலையை கொண்டு கொடுப்பார். பதினோராம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். இரண்டாம் இடத்துக்கு உண்டானது குடும்ப சூழ்நிலையை மேம்படுத்தி கொடுக்கறதா இருக்கும். வீட்டு அருகாமையில் இருந்த இட சம்பந்தமான பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள், இதெல்லாம் விலகி நன்மையை பெருகும். குடும்ப ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய எதிர்மறையான பிரச்சனைகள், உங்களை பற்றி தப்பாகவே சொல்லிட்டு இருக்கிறவாள்லாம் இப்போ உங்களை பற்றி புரிஞ்சு அமைதியாக இருந்துட்டு இருப்பார். கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, மகநட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூர நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா தொழில் முறைகளில் சில குழப்பங்கள் யதார்த்தமாக இருந்துட்டு இருக்கும். கால் சம்பந்தமான வழி இதெல்லாம் கவனிச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்மறையான எண்ணங்கள்லாம் போய் நன்மையான சூழ்நிலைகள் மாறி வரும். சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். வேலை வாய்ப்புகள் கூடி வரும். வேலை வாய்ப்புகள் இடமாற்றம் வெற்றியை தரும். புதிய இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சில இடங்கள்னால் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். மேலும் சந்திர பகவான் பத்தாம் இடத்துல இருக்கங்காட்டி தொழிலில் மட்டும் சின்ன சின்ன குழப்பங்கள், இதை பண்ணலாமா வேண்டாமா, இந்த கான்ட்ராக்ட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற முயற்சிகள்லாம் இருக்கும். நிச்சயமாக அது வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் உத்திர நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் நான்கு பாதம், சித்திர நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு போட்டி போட்டுட்டு ஒவ்வொரு காரியத்தையா எடுத்து பண்ணுவேன். எடுத்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் நிறைய தேடி வரும். ஒன்பதாம் இடம் தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் மேற்கொள்றது விசேஷ பலன்கள். ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறது. அதே சமயத்தில் பிரயாணங்கள் வெற்றியை தரும். தந்தைக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் அடிக்கடி இருந்துட்டு இருக்கும். அதை பார்த்து சரி பண்ணிப்பேன். சூரியன் அந்த இடத்துல நீசமாக இருந்துட்டு இருக்கார். ஆக இந்த தினத்தில் பத்தாம் இடத்துல புதன் இருக்குங்கிறது தொழில், இரட்டிப்பு தொழில், இரட்டு தொழில்கள் செய்யறதுக்குண்டான யோகங்கள் கூடி வரும். பதினோராம் இடத்துல சுக்கரன் பண சிரமங்கள்லாம் குறையும், நன்மைகள் கூடி வரும், குடும்பத்தில் ஒற்றுமைகள் கூடி வரும். பணம் கொடுக்க வேண்டிய வாழ்க்கைலாம் கொடுத்துருவேன். எதிர்பார்த்த இடத்துல பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை காரிய வெற்றி உண்டு. பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பேர் புகழ் அந்தஸ்து குடும்ப சூழ்நிலையில் மாறி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு பயத்தை போக்கி நன்மையை பெருக்கும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே சித்திர நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதம், சுவாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதம், விசா நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கல்கள் இருந்தாலும் அதெல்லாம் தானாக தீர்ந்துடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பேன். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தெய்வீக வழிபாட்டின் மூலமாக தீர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். எண்ணற்ற நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். வேலை வாய்ப்பு, இடமாற்றம், தூர பிரயாணம் போன்ற மாற்றங்கள் கூடி வரும். வயிறு சம்பந்தமான உபாதை இருந்துருக்கிறவாளுக்கு அதுக்குண்டான மருத்துவங்கள் எடுத்து பார்த்துக்கிறது விசேஷ பலன்கள் உண்டு. மனைவியின் வழியிலேயே தாயார் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாட்டுக்காக பிரயாணம் செய்து வழிபாடு செய்கிறதுக்குண்டான நாள் இன்றைய தினம். துளாராசி என்பவர்களுக்கு பெண்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் ரீதியாக, டான்ஸ் ரீதியாக, கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். துளாராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிற ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிராசி என்பவர்களை விசா நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களை கொண்ட உங்களுக்கு விருச்சிராசி என்பவர்களுக்கு எதையும் துணிச்சலாக செயல்படக்கூடிய நாள். ஆனால் விசா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால தப்பு உங்கள் பேரில் இல்லை அப்படின்னா துணிஞ்சு கேட்கலாம். தப்பு உங்கள் பேரில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான விஷயங்களை நோக்கி செயல்படலாம். நீங்க புதிய காரியங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. விசாகம் அனுஷம் கேட்ட நட்சத்திரத்தில் வெற்றியை கொடுக்கும். பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. முயற்சிகள் பலிதத்தை கொடுக்கும். தெய்வீக நம்பிக்கை நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பிள்ளையார் வழிபாடு சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு குறைகள்லாம் நீக்கி நிறைக்கலாம் மாறிடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. தனுராசி என்பர்களே மூல நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூராட நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு காரிய ஜெயம் உண்டு. இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த காரியம் வெற்றியை தரும். திருமண காரியங்கள் கைகூடும்.
நண்பர்களுடைய கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றது, நண்பர்களுக்காக ஏதேனும் விசேஷ விஷயங்களுக்கு போயிட்டு வர்றதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுருந்திருக்க பணத்தின் மூலமாக குழந்தைகளுக்கு, குடும்பத்திற்கு, மனைவிக்கு, அம்மா அப்பாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடு, அவங்க அதை பயன்படுத்தும் போது மன மகிழ்ச்சி தரும். தனுராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி ஒரு நிம்மதியான நாள். கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள்லாம் தீரும். வியாபாரங்களில் வெற்றி உண்டு. கார்பெண்டரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா, பழைய பொருட்கள் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா, ஷேர் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி மணி எக்ஸ்சேஞ்சாக இருக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தோடி வரும். புதிய புதிய கடையை ஓப்பன் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் தனுராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, பயத்தை போக்கி நன்மையை பெருக்கும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மேன்மையான நாள், நினைச்ச காரியங்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். எடுத்த காரியங்களில் லாபகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். சில நேரங்களில் இரிட்டேஷன் இருந்துட்டு இருக்கும், யாராவது பேசும்போது ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா, நம்ம இன்னும் யோசிச்சுட்டு இருப்போம், அவன் ஒன்று பேசிட்டு இருப்பான். அது தவிர்க்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். திடீர் வீட்டில் எதிர்பாராத நண்பர்கள் வருவா, சில விசேஷங்களை பற்றி பேசுவா, சில விஷயங்களை பற்றி பேசுவா, கோயில் கைங்கரியத்தை பற்றி பேசுவா, கோயில் கைங்கரியத்துக்காக உங்களால் முடிஞ்ச சில உதவிகள்லாம் செய்து கொடுப்பேன். எடுத்த காரியம் நன்மையாக முடியும், முன்னேற்றங்கள் உண்டு. குழந்தையுடைய படிப்பில் பற்றி கவனம் செலுத்துவேன். பெண்களுக்கு குடும்பத்தை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் சிந்தனைகள் மனசில் தோன்றிட்டு இருக்கும். குடும்ப முன்னேற்றத்துக்குண்டான சிந்தனையை பற்றி மனசில் தோன்றிட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, நன்மை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அவிட்டத்தில் 3, 4 பாதம், சதய நட்சத்திரத்தில் 4 பாதம், புரட்டாத நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஊக்கமான நாள். நினைச்ச காரியங்கள்லாம் நன்மையாக முடியும். எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நீங்கள் நினைச்சதை கூட அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்குள்ளான யோகங்கள் உண்டு. எதிர்பார்த்த விஷயங்கள் வெற்றியை தரும், உன்னதமான பலன்களை தரும், முன்னேற்றம் தரும். இந்த தினத்தில் எடுத்த காரியங்களை கச்சிதமாக முடிக்கிறதுக்குண்டான செயல்பாடுகள் உங்கள்கிட்ட இருக்கும். பேச்சு திறமை, செயல்பாடு, பல பேர்கிட்ட பல வேலைகளை கொடுத்து அதனால் வரக்கூடிய ரெஸ்பான்ஸை போகிறோம். நீங்கள் எடுத்துண்டு நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். புதிய ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிற, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிற வாழ்க்கலாம் மேலும் மேலும் புதிய புதிய கிளைகள் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். கேட்டரிங் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்க முன்னேற்றம் உண்டு. கும்பராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் நீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, புரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேத நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் 4 இடம். இந்த தினத்தில் இடம் பொருள், வீடு, மனை, வாகனங்கள், இடமாற்றம், வீடு மாற்றம் பற்றிய சிந்தனைகள்லாம் மனசில் தோணும். பிரயாணங்களை பற்றி மனசில் நினைச்சிட்டு இருக்க, சில விரயம், தொழிலில் நடக்கக்கூடிய லாப நஷ்டத்தை பற்றி பேசுவேன். இனி எதிர்காலத்தில் வரக்கூடிய சிந்தனைகள், பொருளாதார சேமிப்பு பற்றக்கூடிய சிந்தனைகள், ஆன்மீக சம்பந்தமான சிந்தனைகள் மனசில் தோணிட்டு இருக்கும். பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றத்தை பற்றிய பேச்சுக்கள் இன்றைய தினத்தில் இடம்பெறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான சிறப்பான எண் நிறம் தெய்வீக வழிபாடு பற்றி பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்கக்கூடியது, எல்லா ஜாதகங்களும் நமக்கு நன்னா இருக்கு, ஆனால் பேர் நன்னா இருக்கு, ஆனால் எல்லா விஷயங்களும் பார்த்தாலும் ஏதோ ஒரு விதமான தடங்கள் இருக்கு. இப்படி நிறைய ஜாதகங்களை நான் யதார்த்தமாக பார்க்கறதுண்டு. வரக்கூடியவங்க பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப அழகாக ஜாதகம் இருக்கும், டைமிங் நல்லா இருக்கும், சுக்கர திசையாக இருக்கும், சுக்கர புத்தியாக இருக்கும், ஜாதகத்தில் எந்த விதமான தோஷங்களும் இருக்காது. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஜாதகம் கொண்டு வரும்போது சொல்கிறாங்க, சார் நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அந்த வீட்டினால தான் எனக்கு பிரச்சனை வேணுமோ தெரில, ஏதோ விதமான தடங்கள் வருது. இப்படி நிறைய ஜாதகங்களில் இருக்காக வாஸ்து ரீதியான குறைபாடுகள், நம்ம கிரகங்களுக்கு ஏற்றாற்போல அந்த வீட்டினுடைய தன்மைகள் இல்லைன்னு சொன்னால் அந்த வீடு நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். சில பேருக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வாசல் கூட எதிர்மறையான வாசலில் கூடியிருந்துட்டு இருப்பா, அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி. ஸோ இன்னைக்கு வீடு வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள், இது வாடகை வீடு, சொந்த வீடு, ஒரு ரூமில் இருந்தாலும் சரி, வாஸ்து ரீதியான குறைபாடுகள் போகிறதுக்குண்டான அற்புதமான சில ரெமெடிஸ் தான் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்க போறோம். இது பஞ்ச சிரசு ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லுவா. கேரளாவில் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தாபனம், தாந்திரிக பூஜை. இன்னைக்கு இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகக்கூடிய அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல். வீடு ரீதியான தோஷங்கள் இருக்கிறவா,
சில சமயம் வேலைகள் சம்பந்தமான உபாதைகள் இருந்துட்டு இருக்கும், தொழில் சம்பந்தமான விரயங்கள் இருக்கும், வீட்டுக்குள்ளே காசு வரத்துக்குள்ளேயே செலவாயிடும், வீட்டுக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே வந்தோன்னா கணவன் மனைவிக்குள்ள சில சண்டைகள் இருந்துகிட்டே இருக்கும், எதனும் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரியே இருந்துகிட்டு இருக்கும், திருஷ்டி படுற மாதிரியே இருந்துகிட்டு இருக்கும். இதை தீர்றதுக்கு வீடு வாஸ்து ரீதியான குறைபாடுகள், நம்ம இப்பெல்லாம் இடித்து எதுவும் பண்ண முடியாது. அதே சமயத்தில் தொழில் ஸ்தாபனங்கள்லேயும் இருக்கக்கூடியதாக இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். இதுக்கு வந்து ஒரு அற்புதமான வாஸ்து ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பஞ்ச சிரஸ்து ஸ்தாபனம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பஞ்ச சிரசு அப்படிங்கிறது என்ன? முதல்ல இந்த பஞ்ச சிரசு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டுனா, சின்ன சின்ன செம்பு தகுடு மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். இந்த பஞ்ச சிரசில் என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டுனா, சிங்கம், போத்து மாடுன்னு சொல்லுவா, அடுத்தது ஆமை, பன்றி, அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் யானை. இது அந்த பஞ்ச சிரசுடைய இது பார்த்துட்டேன்னா, இந்த அஞ்சு விதமான இந்த மிருகங்களை யந்திரத்தில் கொண்டு வந்திருப்பான். இந்த யந்திரத்தில் கொண்டு வந்து இந்த வீட்டில் வாஸ்து ரீதியான இடத்தங்களை ஸ்தாபனம் பண்ணுவா. இது தங்கத்திலையும் பண்ணுவா, செம்பிளையும் பண்ணுறது, அந்த அஞ்சு இடத்துல ஸ்தாபனம் பண்ணுறத பிரதிஷ்டை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த பிரதிஷ்டைக்கு முன்னாடி நிறையா பூஜை முறைகள்லாம் இருந்துட்டு இருக்கு. இன்றைக்கி பிரதிஷ்டை பண்ண முடியாத வாடகைக்கு இருக்கிறவா, அல்லது வீட்டில் அந்த தொழில் ஸ்தாபனம் வைக்கிற போது சுவாமி படத்துக்கு முன்னாடி ஒரு தாம்பாளம் ஒரு தட்டு இருந்ததுன்னா, அந்த தட்டுக்கிட்ட வச்சு பூஜை பண்ணுறது. இது எப்படி எந்தெந்த இடத்துல வைக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் இதை வந்து கிழக்க பார்த்து, மொத்தம் அஞ்சு இடத்துல வைக்கிறது. இந்த கிழக்க பார்த்து வைக்கிற இடத்துல, இந்த கிழக்க பார்த்து இருக்கிற இடத்துல பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், முதல்ல சிங்கம் வச்சுக்கிறதும், தெற்கு பார்த்து இருக்கக்கூடிய இடத்துல, தெற்கு பார்த்து இருக்கக்கூடிய ஒரு தட்டத்திலேயே கிழக்க பார்த்து சிங்கம் வச்சுக்கிறதும், தெற்கு பார்த்து இருக்கக்கூடிய இடத்துல மாடு வச்சுக்கிறதும், அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பன்றி வச்சுக்கிறதும், அதுக்கடுத்தது ஆமை வச்சுக்கிறதும், அதுக்கப்புறம் யானை வச்சுக்கிறதும், சிங்கம் வச்சுக்கிறது, இந்த பஞ்ச சிரசை வைத்து பூஜை பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் செல்வங்கள் கூடியவர் வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துடும். இது பேர் பஞ்ச சிரசு ஸ்தாபனம்னு பேர். வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் போகிறதுக்காக பண்ணுறது. இது நிறைய இடத்துல யந்திரங்களாக கூட கிடைக்கிறது. அதை வீட்டில் வச்சு பூஜை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வாஸ்து ரீதியான தோஷங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பூஜை பஞ்ச சிரசு ஸ்தாபனம். இதை பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி ஆன்மீகத்தகவல் ஒரு புதிய விஷயத்தை பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவலில் பல விஷயங்களை பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். நன்றி, வணக்கம்.